வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ராஜி பேங்க் ஏடிஎம் கார்டு வழியாக உங்கள் எஸ்டிசி பேக்கு எப்படி காசு அனுப்புறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட அல்ட்ராஜி பேங்க் ஏடிஎம் கார்டு இருக்குது, அந்த அதுலேருந்து எப்படி எஸ்டிசி பேக்கு நம்ம காசு அனுப்புறது, அப்புறம் எஸ்டிசி பேயில் காசு ஆட் ஆன பிறகு அதை எப்படி இந்தியாவுக்கு அனுப்புறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி வாங்க, உங்கள்கிட்ட அல்ட்ராஜி பேங்க் ஏடிஎம் கார்டு வழியாக எஸ்டிசி பேக்கு எப்படி காசு அனுப்பலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். வெல்கம் டு சவுதி எம்எல்பி. உங்கள்கிட்ட அல்ட்ராஜி பேங்க் ஏடிஎம் கார்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அல்ட்ராஜி ஏடிஎம் கார்டு உங்கள் கையில் இருக்குது. அதுலேருந்து நம்ம எஸ்டிசி பேக்கு நம்ம காசு அனுப்பணும். அது என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அல்ட்ராஜி பேங்க் ஏடிஎம் கார்டை உங்கள் எஸ்டிசி பேல ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களால் அனுப்ப முடியும். சரி வாங்க, எப்படி ஃபஸ்ட்டு அல்ட்ராஜி பேங்க் ஏடிஎம்ல எப்படி ஆட் பண்ணுறது, அதில் வழியாக எப்படி காசு எஸ்டிசி பேக்கு அனுப்புறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் எஸ்டிசி பேயை ஓப்பன் பண்ணிக்கணும். அவங்க ஃபஸ்ட்டு எஸ்டிசி பேயை ஓப்பன் பண்ணிங்க. எஸ்டிசி பேயை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி லொக்கேஷன் ஆன்ல இருக்கணும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், லொக்கேஷன் ஆன்ல இருக்கணும். நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபிங்கர் வைக்க ஃபிங்கர் வச்சுங்க, இல்லாட்டி கோடு வச்சுங்க, கோடு வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கிட்ட 311 ரூபா இருக்குது. ஓகே, இல்லை ஃபஸ்ட்டு ஆட் மணி, இல்லை மணி தான் நம்ம ஆட் பண்ண முறையே. ஏடிஎம் கார்டை வச்சு நம்ம ஆட் பண்ணுவோம். பாருங்க, எங்கிட்ட அல்ட்ராஜி கார்டு ஏடிஎம் கார்டு இருக்குது. இப்போ உங்களை நான் காட்டுற பாருங்கள், அந்த அல்ட்ராஜி பேங்க் ஏடிஎம் கார்டு இருக்குது, ஏடிஎம் கார்டு இருக்குது. இந்த இதில் உள்ள காசை நம்ம எஸ்டிசி பேக்கு அனுப்ப போகிறோம். அல்ட்ராஜி பேங்க்னு கிடையாது, எந்த ஏடிஎம் கார்டு இருந்தாலும் நீங்கள் எஸ்டிசி பேக்கு மாற்றலாம். ஸோ இப்போ நான் அல்ட்ராஜி பேங்கில் எப்படி மாற்றுன்னு சொல்ல வரேன், எப்படி சொல்லித்தரேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் என்கிட்ட 311 ரூபா இப்போ ஆல்ரெடி பேலன்ஸ் இருக்குது. இதில் ஆட் மணி அப்படின்னு இருக்குல்ல, ஆட் மணிக்கு போன பிறகு ஃபஸ்ட்டு ஒருத்தனை கீழே வந்தீங்கன்னா டெபிட் அண்டு கிரெடிட் மணி அப்படின்னு இருக்கும். பாருங்கள், கிளியர் ஆகலை. டெபிட் அண்ட் கிரெடிட் மணின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எவ்வளோ அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ, அல்ட்ராஜிலேருந்து நீங்கள் எவ்வளோ அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ, அதை நான் ஒரு ஃபார் எக்ஸாம்புக்கு 700 ரூபா அனுப்பிட்டோம்னு வச்சுங்களேன், 700 ரூபா அனுப்புகிறேன். இந்த கார்டை நம்ம ஆட் பண்ணணும். அதுக்காக இங்கே ஆல்ரெடி ஒரு கார்டு இருக்கும், அதை சேஞ்சு கொடுத்துருங்க. சேஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் எத்தனை கார்டு ஆட் பண்ணியிருக்கணும் அந்த ஆட் லிஸ்ட் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இது வந்து புது கார்டு, இது எப்படி ஆட் பண்ண தான் போகிறோம். பாருங்கள், ஆடு டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு அப்படின்னு கீழே ஒன்று இருக்கும். பாருங்கள், அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணேன்னா இதில் கார்டில் என்ன எப்படி இருக்கோ பேர், அந்த பேர் அப்படியே அதில் கிளிக் பண்ணும். அதுக்கப்புறம் கார்டு நம்பர், ஒரு 14 டிஜிட் நம்பர் இருக்கும், அதை கிளிக் பண்ணும். அது எக்ஸ்பிரி டேட்டு, அப்புறம் சிவிவி நம்பர் பின்னாடி இருக்கும். வேலை முக்கியமானது லேபிள்னு இருக்கும். இதை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு பேரில் சேவ் பண்ணிங்க, அதாவது உங்களுக்கு ஈஸியாக நான் வச்சுருக்க பேரில் சேவ் பண்ணுங்கள். நான் இந்த கார்டு ஹோல்டர் யாரோ அவங்க பேரில் நான் சேவ் பண்ணுறேன். அதுவே நீங்களும் சேவ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம ஒரு வாட்டி இந்த கார்டு நம்பர்லாம் அடிக்கணும், எக்ஸ்பிரி டேட் அடிக்கணும், சிவி நம்பர் அடிக்கணும் அவசியம் கிடையாது. சேவ் பண்ணிட்டு ஆட் நியூ அப்படின்னு இருக்கும். ஆட் நியூ கொடுத்துட்டு லாஸ்ட்டு அப்ரூவல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்ரூவ்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்ரூவ் கொடுக்கறதுக்கு என்ன ஆகும்னு வச்சுன்னா, ஃபஸ்ட்டு அல்ட்ராஜி பேங்க்லேருந்து 1 ரியால் உங்களுக்கு உங்கள் கட் ஆகி மறுபடியும் அந்த 1 ரியால் உங்கள் அல்ட்ராஜில் ஏறிடும். ஓகேலா, இப்போதைக்கு 1 ரூபா தான் அந்த கார்டு வேலிடாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா 1 ரியால் அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் அல்ட்ராஜி பேங்கில் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களா, அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த 1 டைம் பாஸ்வேர்டு இதை கிளிக் பண்ணி பாருங்கள், மறுபடியும் அப்ரூவ் இருக்கிறோம். 1 டைம் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணி அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடும். பாருங்கள், எஸ்டிசி கார்டு சேவ் ஆகிட்டு, சேவ் ஆகிறதுக்கு தான் 1 ரியால் பிடிப்பாங்க. அது அல்ட்ராஜி பேங்கில், ஆனால் திரும்பி உங்களுக்கு ரிட்டர்ன் போட்டு விட்ருவாங்க. ஓகேலா, இப்போ சேவ் ஆகிட்டு பாருங்கள், நான் மறுபடியும் சேவ் ஆகிட்டாங்கிறத நான் ஒரு செக் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அனுப்பினோம், 700 ரூபா. எவ்வளோ மறுபடியும் பாருங்கள், இதில் உங்கள் கார்டு சேவ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கார்டு சேவ் ஆகிருக்கேன், நிறையா கார்டு நான் வச்சுருக்கேன். மறுபடியும் சேவ் ஆகலை, மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு, இப்போ தான் நான் சேவ் பண்ணோம், இல்லாட்டி பேக்கில் போயிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு எப்படி சேவ் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நான் ஃபுல்லாக பேக்கில் போகிறேன், ஃபுல்லாக போய்ட்டு ஒரு 311 ரூபா. மறுபடியும் ஆட் மணி கொடுத்துட்டேன், மறுபடியும் டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டுன்னு கொடுத்துட்டேன். இதில் எவ்வளோ உங்களுக்கு மணி அனுப்பணுமோ, நான் ஒரு 700 ரூபா அனுப்பிடுன்னு வச்சுக்கலாம். இதில் சேஞ்ச் இருக்கணும், நமக்கு இப்போ ஆட் பண்ண தான். நம்ம என்னென்னு சேவ் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு தெரியும், ரவி அப்படின்னு ஒரு நம்பர் சேவ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள், கீ லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், நான் சேவ் பண்ண இது தான். இதை நம்ம லைட்டாக கிளிக் பண்ண போகிறோம், இந்த கார்டு வந்துடும். அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்னு இருக்கும், கண்டினியூ ஊற்றினா மேலே ஃபஸ்ட்டு
ரெட் கலர் வருது. ஐ திங்க் இதில் 700 அனுப்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ், பேலன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 அனுப்பி பார்க்குறேன். 700 இல்லை பாருங்கள், ஒரு 100 எழுத்தி கண்டினியூ இப்படி கொடுக்குறேன் பாருங்கள். உங்களுக்கு கன்ஃபார்ம் பார்த்துருக்கு எல்லாத்தையும், 00 ஃபீஸ் ஜீரோ தான், மறுபடியும் கன்ஃபார்ம் இப்படி கொடுத்துக்கிறேன். நீங்கள் அல்ட்ராஜி பேங்க்லேருந்து ஒரு ஓடிபி வரும் பாருங்கள், இது ஒன்று ஓப்பன் ஆகும், அல்ட்ராஜி பேங்கில் ஏடிஎம் ஓடிபி வரும், அதாவது உங்கள் மொபைலுக்கு ஒரு 6 டிஜிட் கோட் நம்பர் வரும். அந்த கோட் நம்பரை இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணும் பாருங்க, ஏன்னா கன்ஃபர்மேஷனுக்காக. நீங்கள் 100 கன்ஃபார்ம் பாருங்கள், இந்த பாக்ஸில் அல்ட்ராஜ் பேங்க்லேருந்து உங்களுக்கு 6 டிஜிட் கோடு, நீங்கள் அல்ட்ராஜ் பேங்கில் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதை கிளிக் பண்ணி இதில் போட்டு சப்மிட் வேணால் போட்டுட்டு சப்மிட் அப்படின்னு ஒரு கிளிக் பண்ணால் அப்படின்னா இப்போ 100 ரூபாய் பாருங்கள், 100 ரூபாய் என் எஸ்டிசி அக்கௌண்ட்டில் ஏறிடும் பாருங்கள். 100 ரூபாய்ட்டு ஆல்ரெடி ஏறிட்டு, ஆல்ரெடி அந்த 311 ரூபா இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 411 ரூபாய்ட்டு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எஸ்டி எந்த ஏடிஎம் கார்டு வேணாலும் பரவாயில்ல, நான் இப்போ அல்ராஜின்னு கிடையாது, நீங்கள் அல்ராஜியோ அல்கலியோ என்சிபியோ அலின்மாவோ எந்த ஏடிஎம் கார்டு இருந்தாலும் இப்படி தான் நீங்கள் ஆட் பண்ணும். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கணும், சேவ் பண்ணுறதுக்கு 1 ரியால் பிடிப்பாங்க, ரிட்டர்ன் போட்டு விட்ருவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ரியால் வேணுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பி விட்ருக்கலாம். ஓகேலா பாருங்கள், இப்படி தான் நீங்கள் ஒரு வாட்டி ஆட் பண்ணணும். இதேமாரி கண்டு நீங்கள் இதேமாரி நான் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சவுதி எம்எல்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல்லைக்கன் இருக்கும், பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதை எப்படி இந்தியா டிரான்ஸ்ஃபர்மில் நான் அளவு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.